வெல்கம் டு அவர் சேனல் மக்களே. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா K8 ஒயர்லெஸ் மைக் வாங்கியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் நம்ம வாங்கியிருக்கோம் இந்த ப்ராண்டு. இதோட இது பார்க்கலாம், பெருசு K8 ஒயர்லெஸ் மைக் வாங்கியிருக்கோம். ஸோ அமேசானில் தான் வாங்கியிருக்கோம் இந்த ப்ராண்டு. அப்படிக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா லைவ் ஷோ எடுத்துக்கலாம், இன்டர்வியூ எடுத்துக்கலாம், வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ போடுறோம்ல அது எடுத்துக்கலாம். ஸோ நிறைய இது கொடுத்துருக்காங்க, ப்ளக் அண்ட் ப்ளே. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இதுக்கு வந்து ஆப்லாம் ஏற்ற தேவையில்ல, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஃபோனில் கனெக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அப்புறம் 20% வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ரிடியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 30% போட்டிருக்கு. ஸோ 30 meters வரைக்கும் வாய்ஸ் ரெசிடென்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இது பார்த்திங்கன்னா நிறையா இதில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, லைவ் ஸ்ட்ரீமு, ஸோ இன்டர்வியூ, பிளாக் அந்த எல்லாமே எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராண்ட் வந்து இப்போதைக்கு நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதை அன்பாக்சிங் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ இதான் பாக்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைக், சின்ன இது ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசீவர், நம்ம சி டைப் ரிசீவர், இது தான் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறது. ஸோ இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஐஃபோனோட ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்த இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுமாரி கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஐஃபோன் வச்சுருக்கீங்க மட்டும் இதுமாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸில் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜர். ஸோ இதோட மைக் இருக்குது இதில், இதுக்கு வந்து டைப் சி சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை பார்த்திங்கன்னா இதில் கனெக்ஷன் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புக் மேனுவல் மாரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூஸ்வர் மேனுவல், இது யாருக்குமே யூஸ் ஆகாது. ஸோ சும்மா வேணால் நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். இந்த இது ஃபுல் நீட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக இது யாருக்குமே யூஸ் ஆகாது. ஸோ வேணால் படித்து பார்த்துக்கோங்க, நம்மளுக்கு தேவைப்பட்டுனா இது பண்ணிக்கலாம். ஸோ மைக் ஆன் ஆகுதுன்னு இப்போ பார்த்துடலாம். மக்களே, இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ நான் அதில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொஞ்சம் நேரம் போட்டிருந்தேன். ஸோ அந்த நேரத்தில் சார்ஜ் போட்டிருப்பாங்களோ இல்லையான்னு தெரிலன்ட்டு சார்ஜர் போட்டு பார்த்தா சார்ஜும் ஏறிச்சு. ஸோ சார்ஜர் ஏறிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த மைக். ஸோ இது ஒர்க்கில் மைக், இது பின்னாடி வந்து ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து டபுள் லைட்டு வந்து பிளிங்க் ஆகும், ரெட்டு க்ரீன் ஏரியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இந்த மைக் வந்துன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஓகேவா, இந்த மைக் ஒர்க் ஆகுது. பட் ஆனால் ரிசீவர், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் சியில் போடுற, நம்ம மொபைலுக்கெல்லாம் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி வந்து ரிசீவர் தான். ஸோ இதை வந்து நம்ம இந்த மொபைலில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் நான் போட்டு கனெக்ஷன் பண்ணி பார்த்தேன், இது மட்டும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகலை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் லைட் எரியணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எரியலை. ஸோ இதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. வேறு எதுவும் சொல்யூஷன் இருக்கான்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வேறு எதனா கேட்பேன், அப்படி இல்லைன்னா வந்து கேஷ் வாங்கிப்பேன். ஸோ அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 800 கிட்ட வந்துச்சு, 800 ₹1 கம்மி. ஸோ 799 வாங்கினேன். ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த ப்ரைஸ் சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இதாக இருங்க, சுத்தமாக அதில் அடிச்சிருக்க பிரிண்டே தெரியல. அதுமாரி குவான்டிட்டியில் இதில் குவாலிட்டியில் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ என்ன தான் பிரிண்ட் போட்டு அனுப்புகிறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ராபேக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்து தான் இந்த ப்ராடக்டை வாங்கினா, நிறைய பேர் வாங்கியிருக்காங்களேன்ட்டு. சப்போஸ் நம்மளுக்கு வந்திருக்கிறது தான் இப்படி வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் தான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம கைக்கு வந்தது இப்படி வந்திருக்கு. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுத்தமாக செட் ஆகலை, நம்ம நேரில் தான் போய் பார்த்து வாங்கணுமா அப்படின்னு தெரியல. ஆனால் நமக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒஸ்ட்டுங்க, ரொம்பவே ஒஸ்ட்டு. ப்ராடக்ட் ஏன் தான் இப்படி அனுப்புகிறாங்கன்னு தெரியல. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் கேட்பேன், அப்படி இல்லைனா இதை ரிட்டன் அனுப்பிச்சு விட்டு கேஷாக வாங்கிப்பேங்க.
ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஷேர் பண்ணி விட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு நாளைக்கு ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. ஃபஸ்ட்டு இதை நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணுறேன். சரி ஓகே மக்களே, நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. மக்களே நீங்களே பாருங்கள். ஸோ அவங்க அனுப்பிச்சிருக்க குவாலிட்டி ப்ரிண்ட்டை பாருங்கள் எப்படி தரமாக கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ சுத்தமாக தெரியலங்க பாருங்கள். நம்ம அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி தெரியுது பாருங்கள். ஓகேவா, நான் உங்களுக்கு அமௌண்ட்டை காட்டுறேன் பாருங்கள் என்ன அளவில் கொடுத்துருக்காங்கன்னே தெரியல இது. ஸோ இங்கே தான் அமௌண்ட் இருக்குது 799. உங்களுக்கு அது தெரியுதான்னு தெரியல. இதோ இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல எவ்வளோ இதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.